வெல்கம் டு மை சேனல். மண்டலா படம் எப்படி இருக்கு, பத்துவா கதை என்ன? அந்த படத்தை டைரக்டரோட பேர் வந்து மதன் வாஸ்வி, பரத் சங்கர் என்ற பேர், சீலா ராஜ்குமார் ஹீரோயின் பேர். படம் எப்படி இருக்கு என்ன பார்க்க போகிறோம். சூரங்குடி ஏரியா இருக்கு, ரெண்டு ஊர் இருக்குது, இல்லை ஒரு ஊர் தெற்கூர், இன்னும் வடக்கு ஊர். ஒருத்தர் பெரிய ஐயா இருக்காரு, அவர் தான் அவங்க அப்பா. ரெண்டு பேருக்கு அப்பா அவர் தான், ரெண்டு வயசு அவங்க அப்பாவுக்கு பெரிய ஐயாவுக்கு. அவர் ரெண்டு ஒய்ஃபோட பையங்களும் சண்டை போடுவாங்க. எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணாலுமே நம்ம ஊரில் ஒரு நல்ல காரியம் பண்ணால் அது பண்ணோன்னா அதை நடக்க மாட்டாங்க. ஏன் நடக்க மாட்டாங்க அப்படின்னா, நம்ம ஊரில் பண்ணாங்கன்னா நம்ம தான் அங்கே எல்லாமே பண்ணணும். பெராச்சியை பாத்ரூம் பாத்ரூமில் கட்டுற மாதிரி இருக்கிற மாதிரி நல்ல நல்ல விடவாச்சியாக நல்ல விதமான அது ஒரு பண்ணாங்கன்னா என்ன பண்ணாலும் சரி, ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணாலுமே அங்கே நம்மளுக்கு நம்மளுக்கான தொகுப்பு நம்மளுக்கு வாழணும்னு சொல்கிறாங்க. போய்கிட்டே இருக்கும்போது ரேஷன் இருப்போம், ரேஷன் இருப்பாங்க. ரேஷனில் வந்து மொத்தம் 342 ஓட்டு நினைக்கிறேன். 342 ஓட்டில் வந்து தெற்கூருக்கும் அந்த ஓட்டு விடுக்கணும், வடக்கூருக்கும் அந்த ஓட்டு விடுக்கணும், ரெண்டுக்கு ஒரே ஓட்டாக விடுக்கணும். அதில் வந்து ரெண்டு ஓட்டும் வந்து விழுக்கும்போது அதில் ஒரு பாட்டி ஒருத்தம் வருவாங்க, விவசாய பாட்டி, அவங்க இறந்து போயிடுவாங்க. அப்போ அந்த ஓட்டு வந்து யார் போடுவாங்க, அந்த ஓட்டு போட்டால் மட்டும்தான் தெற்கூருக்கு அங்கே ஜெயிக்க முடியும், இல்லை வடக்குக்கு அங்கே ஜெயிக்க முடியும். அந்த ஊர் பார்த்தா என்ன வாங்கி பண்ணிட்டு இருப்பாங்க. போகும்போது யோகிபாபு இருப்பார். யோகிபாபு யார் அப்படின்னா முடிவெட்ட கடை வச்சுருப்பார் யோகிபாபு. அவருடைய பேர் வந்து ஸ்மைல் சொல்லுவாங்க பேர். ஆனால் மக்கள் வந்து கூப்பிட்ற பேர் வந்து இழுச்சா வாங்கி கூப்பிடுவாங்க மக்கள். அவனை ஏன் புதுசாக கூப்பிட்றாங்கன்னா எல்லா வேலையும் செய்வான், அவன் செய்வான் எல்லா வேலையும். அதுக்கிட்ட எல்லா வேலையும் செய்கிறான், ஆனால் காசு தரமாட்டாங்க அவருக்கு. யோகிபா தரமாட்டாங்க, காசு தராமல் ஓசிக்கு வேலை வாங்குறது. அப்படியே நல்ல ரொம்ப ரிஸ்கெடுத்து வேலை பார்த்தாலுமே வேலைக்கு ஒன்று கூலி கிடைக்காமல் போயிடும். யாருக்கும் யோகிபா கிடைக்காமல் போயிடும் அவருக்கு. கடைசி என்ன ஆகும்னா அவன் வந்து ஒரு லேடி வருவாங்க, சில ராஜ்குமார் ஹீரோயின், அவங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்ப்பாங்க. அவங்க வந்து அந்த மாதிரி வந்து ரூபாய் போஸ்ட் ஆஃபீஸில் எல்லாமே பண்ணுவாங்க. அப்போ யோகி போகும் கேட்பான், அந்த மாதிரி ரூபாய் சேஃப்டி இல்லை, ரூபாய் ஆட்டையை போட்டுருவாங்க. ஒரு மக்களுக்கு ரூபாய் ஆட்டையை போட்டுருவாங்க ரூபாயை. ரூபாய் சேஃப்டி கையை எதிர்ப்பு வச்சுக்கிட்டு தனியாக ஒரு அக்கௌண்ட் போட்டுருவாங்க. அக்கௌண்ட் போட்டுச்சு அந்த ஊரில் வந்து ஸ்டேட் பேங்க், இந்த மாதிரி யூனியன் பேங்க், இந்த மாதிரி இந்த பேங்க்கும் கிடையாது. கனரா பேங்க், இந்த ரெண்டு பேங்க் ஐட்டம் கிடையாது. போஸ்ட் ஆஃபீஸ் தான் இருக்கும் இருக்காங்க ஊரில். போஸ்ட் ஆஃபீஸில் வந்து அந்த ரூபாய் வச்சு ரூபாய் வந்து அவன் சமைச்சு வைப்பான் ரூபாயை. அப்பப்போ ரூபாய் எடுத்துப்பாங்க. போகும்போது அவங்க எந்த அவங்க ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆதார் கார்டு, ஓட்டு ஐடி எல்லாமே எல்லாம் வேணும். அது மாதிரி ரேஷன் கார்டு வேணும். அப்புறம் போகிறதுக்கு நமக்கே தெரியும்ல, நம்மளே எங்கே போனாலும் சரி, என்ன ஒரு வேலை பார்த்தாலும் சரி, என்ன வாங்கினாலும் சரி, நான் ஆதார் கார்டு கேட்பாங்க, இல்லை வேலைக்கு போனாலும் சரி ஆதார் கார்டு கேட்பாங்க. ஆதார் கார்டு ஓட்டு கண்டிப்பாக வேணும், இல்லை ரேஷன் கார்டு கண்டிப்பாக வேணும், அப்ளை பண்ண முடியாது நாளுமே. அப்போ எக்ஸாம்லாம் என்னாலும் சரி அப்ளை பண்ணணும்னா ஆதார் கார்டு ஓட்டு கண்டிப்பாக வேணும். அது போடும்போது ஆதார் கார்டு வந்து இருக்காது, அவன்கிட்ட ஓட்டு இருக்காது, இதுமாரி இருக்காதுன்னா அப்பா அம்மா இறந்து போயிடுவாங்க. இவன் வந்து ஒரு மரத்தடியில் வச்சு கடை வச்சுருப்பாங்க, ஆலமரத்தடியில் கடை வச்சு அங்கே வந்து முடிவெட்டிருப்பான். எல்லா வீட்டுக்கும் போய் முடிவெட்டுவான் போய். அப்போ கடைசி அந்த ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவன் பேரில் வந்து அப்பனை ஓடுறதுக்கு அவனுடைய பேர் தேவைப்படும். அந்த பேர் பேர் இருந்தால் தான் அவங்க ரெடி பண்ணி வாங்க முடியும். அந்த பேர் வந்து இந்த படத்துலேருந்து அழகி ஓவன் பேர் வந்து அது நெல்சன் மண்டேலா ஐயோ பேர், சரிங்களா? அந்த பேர் வச்சுருப்பான். அந்த பேரை வச்சு அவருக்கு ஆதார் கார்டு, ஓட்டு ஐடி எல்லாமே வாங்கி கொடுப்பான். அப்போ அண்ணன் போய் எலெக்ஷன் வரும் ஊரில். எலெக்ஷன் வரும்போது ரெண்டு பேரும் சண்டை போட்டுருப்பாங்க. தோப்பு ஊரில் மக்கள் சண்டை போடுவாங்க, வடக்கூர் மக்கள் சண்டை போடுவாங்க. ரெண்டு ஊரில் வாழ் நிற்பாங்க. ஒருத்தவங்க ரெண்டு பேர் ரெண்டு ஊர்லேயுமே ஒரு நிற்பாங்க. ரெண்டு பேர் யார் அப்படின்னா பெரிய ஐயாவோட பதங்க ரெண்டு பேர். ட்ரெஸ்ஸு, சாப்பாடு, அப்புறம் தங்கத்துக்கு இடம் அவன் எல்லாமே அவங்க அவங்க பண்ணி கொடுப்பாங்க. யோகி போக்கு இருக்காரு, அவர் பண்ணி கொடுப்பாங்க. யோகி போக்கு வந்து யாரும் கண்டுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவான்னா இலம் விடுவாங்க ஏரியாவில். என்ன ஏழைன்னா நான் ஓட்டுக்கு வேலை பேசுவாங்க. ஏன் வேலை பேசுனாங்க ஓட்டைக்கு, நம்ம ஓட்டு நம்ம உரிமை, ஏன் வேலை பேசுனாங்க ஓட்டை, அந்த ஓட்டை வந்து வேலை பேசுவாங்க. ஒரு கோடி, 2 கோடி, 3 கோடி, 10 லட்சம், 5, 6 லட்சம் அவருக்கு பயசே போவாங்க. கடைசி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த யோகி போக்கு ஒருத்தர் பையன் இருப்பான், அந்த பையன் சொல்லிப்பானா மாதிரி வந்து அவங்க பெரிய ஐயா இருப்பாங்க, அவர் தான் ஹெட்டு இந்த ஊர் மக்களுக்கு ஹெட்டு. அவர் தான் அவர் இறந்து அவர் வந்து இறந்து பேர சொல்லுவாங்க. இந்த பையன் அவங்க சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா மக்களும் போயிடுவாங்க, அப்புறம் எஸ்கேப் போயிடுவாங்க. எஸ்கேப் ஆகும்போது கடைசி என்ன செய்வாங்க, ரெண்டு பேருக்கும் ஒரே ஊர் மக்கள் தான், தெற்கூர் வடக்கூர் ரெண்டு மக்கள், ரெண்டுமே ஓட்டு போடணும். யாருக்கு ஓட்டு போடுவாங்க, ரெண்டு ஒரே ஊர் மக்கள் தான், ஓட்டு போடுவான் சொல்லுங்க சொல்லிட்டு யோசிப்பான். கடைசி என்ன அப்படின்னா
போய் சொல்லி போய் சொல்லி சொல்லிடுவேன் உனக்கு போய் சொல்லி அடிச்சிடுவான் மாதிரி பெரிய ஐயா வந்து அடிப்பேன் அவள் ஓடி போயிடுவான். சொன்ன உடனே அவன் மக்களை பிடிச்சி அடிச்சு பிடிச்சி அவனை ரொம்ப தக்காச்சு பண்ணுவாங்க போட்டு. அப்புறம் என்ன பண்ணுவான்னா ஓட்டு ஐடியை வந்து தூக்கி வீசி எரிஞ்சிடுவான். அப்புறம் யோசனை எடுத்து ஓட்டு ஐடியை வாங்கி அதை வச்சு ஓனாக கை போய் வாங்குவான். ஸ்கூல் கை கொடுப்பான், ஸ்கூலு ரோடு அப்புறம் என்னென்ன மக்களுக்கு தேவையோ எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. கடைசி என்ன அப்படின்னா கடைசியாக ஓட்டை வெளியே வச்சு எல்லாமே நல்லா கொண்டு வந்துடுவான். ஊர் மக்கள் நல்லா எல்லா ஊர் மாதிரியும் நல்லா கொண்டு வந்துடுவான். கடைசி எலெக்ஷன் வரும். எலெக்ஷன் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா மாதிரி வந்து ஓட்டு இணைந்துட்டே இருக்கும். அப்போது ஓட்டு போட்டுட்டே இருப்பான். ஜோதி போக்கு வந்து யாருக்கு வந்து ஓட்டு போட்டுப்பான் தெரியாது. ஆனால் கடைசி என்ன ஆகும் அப்படின்னா எல்லா மக்களையும் முடிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி காசு வாங்கிப்பாங்க, எல்லா ஒரு ஒரு காசு வாங்குவாங்க. அதே கடைசி யோகி போக்கு கொண்ட நல்ல விஷயங்கள்லாம் பார்த்துட்டு மனசு இறங்கி அவங்களே வந்து நோட்டாக ஓட்டு போட்டுருவாங்க. கடைசி சைன்பாக்ஸ் என்ன அப்படின்னா ரெண்டு மக்களுக்குமே ஓட்டு வந்து தெற்குரு மக்களுடைய ஓட்டும் வடக்குரு மக்களுடைய ஓட்டும் முன்ன பின்னா இருக்கும். அதாவது ஈக்குவலாக போயிட்டு கடைசி நேரம் என்ன ஆகும்னா கடைசி லாஸ்ட் ரவுண்டில் வந்து நோட்டா வந்து அதிகமாக வந்துடும் ஓட்டு. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு தெரியும். நோட்டானா உங்களுக்கு தெரியும், பார்த்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை, வணக்கம்.